வணக்கம் நேயர்களே. கடந்த 18/4/2021 அன்று வவுனியா வைரப்ப புளியங்குளத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. பின்னர் அவை குருமன் காட்டிலே ஒரு தனியார் மருத்துவ ஆய்வுக்கூடத்தின் கழிவுகள் என அடையாளம் காணப்பட்டதனால் குறித்த தனியார் மருத்துவ ஆய்வுக்கூடத்தின் உரிமையாளரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரை வினாவிய போது மிகவும் அலட்சியமாக பதிலளித்தார். பின்னர் எம்மால் நகரசபைக்கும் வவுனியா போலீசாருக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் உரிமையாளரை அந்த இடத்திற்கு வரவழைத்து அவரை அந்த கழிவுகளை அகற்றுமாறு கூறியிருந்தோம். ஆனால் அவர் அதனை செய்வதற்கு மறுத்துவிட்டார். அதற்கு அவர் நகரசபை கழிவுகளை அகற்றாமையினாலேயே அவர் குளத்திற்குள் மருத்துவ கழிவுகளை கொட்டியதாகவும், தான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதி பத்திரம் பெற்றுத்தான் இந்த ஆய்வுக்கூடத்தை நடாத்துவதாகவும் கூறியிருந்தார். கடும் வாக்குவாதத்திற்கு பின்னர் மருத்துவ கழிவுகளை துப்புரவு செய்ய சம்மதித்திருக்கிறார். உண்மையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் 1980 47 இலக்க தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் உரிமம் ஒன்றை பெற விண்ணப்பிக்கும் போது உரிமம் பெறுவோர் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் தெளிவாக கூறியுள்ளார்கள். முதலாவதாக, மருத்துவ ஆய்வகங்களிலிருந்து வரும் பொலித்தீன், காகிதம், பிளாஸ்டிக் போன்ற திடக்கழிவுகள் எந்த ஒரு நீர்நிலையிலும் அல்லது நீர்நிலைக்குள் நுழைய வாய்ப்புள்ள இடத்திலும் அகற்றப்படக்கூடாது என்பது. இரண்டாவதாக, மருத்துவ கழிவுகள் மருத்துவ ஆய்வகத்திலிருந்து உருவாகும் தொற்று கழிவுகள் சாதாரண குப்பைகளிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, மருத்துவ கழிவுகளை தவிர மற்ற அனைத்து திட கழிவுகளும் வளாகத்திற்குள் ஒரு மைய இடத்திற்குள் சேகரிக்கப்பட்டு அவை சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகளுடன் கலந்தாலோசித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பான மற்றும் தொல்லையில்லாத முறையில் முறையான இடைவெளியில் அகற்றப்பட வேண்டும் என்பதாகும். ஆனால் குறித்த ஆய்வுக்கூட உரிமையாளர் மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளை மீறியுள்ளார். தற்பொழுது அது தொடர்பிலே மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் அந்த இடத்திற்கு வந்த போலீசாரையுமே தனது செல்வாக்கை பயன்படுத்தி கடமையை செய்யவிடாமல் தடுத்திருந்தார். அவரது தொலைபேசியில் யாரோ ஒருவருடன் கதைக்கும்படி அங்கு வந்த போலீசாரிடம் கூறினார். எதுமது தலையிட்டால் அதுவும் அங்கு தடுக்கப்பட்டது. அதேபோன்று பின்னர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த ஆய்வு நிலைய உரிமையாளர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் எம்எல்டியாக பணியாற்றி வருகின்றவை குறிப்பிடத்தக்க விடயம். அவர் குளத்தினுள் மருத்துவ கழிவுகளை கொட்டியது மட்டுமன்றி அதை கேட்ட எம்மோடு முரண்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதேவேளை அவர் ஒரு அரச உத்தியோகத்தராகவும் இருந்து கொண்டு இன்னொரு அரச உத்தியோகத்தரை கடமையை செய்ய விடாது தடுக்க முற்பட்டிருக்கிறார். தற்பொழுது குறித்த தனியார் ஆய்வுக்கூட உரிமையாளர் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். என மேலுமே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று அவர்கள் மேலும் தெரிவிக்கையிலே, பின்னர் அந்த ஆய்வுக்கூட உரிமையாளர் எனது கணவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வழக்கை மீளப்பெறும்படியும் அதற்கான பணம் தருவதாகவும் கூறியிருந்தார்கள். அந்த ஆய்வுக்கூடம் ஏற்கனவே போலீசாருக்கு பணம் வழங்கி அமை மிரட்டினார்கள் என்றதனால் பணம் தருவதாக கூறிய போது அதனை வீடியோ பதிவு செய்த எனது கணவரும் அவருடைய நண்பரும் அந்த ஆய்வுக்கூடத்துக்குள் சென்ற வேளை வவுனியா போலீசார் தனது கணவரை கைது செய்தனர் என புகார் அளித்திருக்கிறார்கள். நான் அவர்களிடம் நாங்கள் பணத்துக்காக இதையும் செய்யவில்லை, அவர் இவ்வாறு நம்மோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார், அதை வீடியோ ஆதாரமாக பதிவு செய்யவே நாங்கள் அங்கு சென்றோம் என கூறியதுமே அவர் கைவிலங்கு கலற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திரீபன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். முதலில் தொலைபேசிக்கு பதிலளித்தவர் பின்பு பேசவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமூகத்தினுடைய செய்தி பிரிவு குலசிங்கம் திலீபன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தவில்லை, வளமை போல அழைப்பினை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயம். 9 அளவில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் உதவ முடியாது என கூறியிருந்ததாக அந்த பெண்மணி வந்து கூறியிருந்தார். அதன் பின்னர் சமூகத்தினுடைய செய்தி பிரிவினர் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது பற்றி வினாவிய போது அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதனையும் இப்பொழுது பார்க்கலாம். கழிவுகள் கொட்டப்பட்டது சம்பந்தமாக என்னிடம் யாரும் முறைப்பாடு செய்யவில்லை. நேற்று முன்தினம் 10:00 ஒரு பெண்மணி தொலைபேசி மூலம் அழைப்பு ஏற்படுத்தி தன்னுடைய கணவரை கைது செய் இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு செய்ததாகவும் அதனால் கைது செய்ததாகவும் என்னிடம் தெரிவித்து உடனடியாக கணவரை விடுதலை செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தார். நான் புரிந்தேன், நாங்கள் கூறுவதால உடனடியாக போலீஸ் விடுதலை செய்ய வேண்டதில்லை, ஆனால் போலீஸுடைய கவனத்துக்கு நான் இதை தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தேன். பிறகு அதிகாலையில் அவர் தொடர்பு கொள்ளையில இதை மட்டும் ஒருக்கா கதைச்சு போட்டு வச்சுட்டான்.
எனவே தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் மேலும் கூறுகையிலே, இப்பொழுது எனது கணவரும் அவருடைய நண்பரும் சிறையிலே இருக்கிறார்கள் எனவும், ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்த நினைத்தமைக்கு எனது கணவர் சிறையில் அடைக்கப்பட்டார், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இது பற்றி அக்கறை செலுத்தவில்லை, எனவே எங்களுக்கு நியாயத்தினை பெற்றுத்தாருங்கள் என்கின்ற வகையிலே அவர்களுடைய கோரிக்கை அமைந்திருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இந்த கழிவுகள் இந்த சுகாதார விடயங்களிலே அதற்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, தொடர்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர்கள் வேண்டியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.